அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய விஷயங்கள் பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்வில் குறிப்பாக எங்களோட சமூகம் தேவையாக இருக்கிற, சமூகத்துக்கு மிச்சம் அவசியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், இன்றைய சமூகத்தை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் எங்கே போய்த்து யார்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அழுகிறதுன்றது, யார்கிட்ட போனால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்ன்றது. இப்படியான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மனிதர்கள் நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே கூட இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம். உலகத்தில் நாளில் ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தீவிரமான ஒரு உளப்பிரச்சனையாக இருக்கணும் என்று எந்த தேவையும் இல்லை, ஆனால் ஒரு சின்ன அளவிலான ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். சமூகத்தில் பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பு தான், ஒரு முக்கியமான கருத்து தான் கவுன்சிலிங், உளவளத்துணை என்று சொல்லுவோம், வழிகாட்டல் என்று சொல்லுவோம், உளவள ஆலோசனை என்று சொல்லுவோம், சீர்மையம் என்று சொல்லுவோம். பல பேரால் இதை அழைக்கிறாங்க. இந்த உளவளத்துணையை செய்கிறவங்க பொருத்தமானவங்களா இல்லையா என்றது ஒரு பக்கம் இருக்க, உளவளத்துணை என்றது சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. இன்றைய சமூகத்தை பொறுத்தவரையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், நிறைய வகையான இழப்புகள், நிறைய வகையான அனர்த்தங்கள், பொருளாதார சரிவுகள் என்று பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். முழு உலகத்திலையும் மாத்திரமல்ல, இலங்கையில் கூட அண்மையில் கடந்த 10 வருடங்களாக நடந்த நிகழ்வுகளை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். சுனாமியாக இருக்கலாம், போராக இருக்கலாம், மண் சரிவாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், ஒரு கடுமையான வறட்சியாக நிலைமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கடந்த காலங்களை விட, கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற நேரம் இன்றைய சமூக சூழ்நிலையில் கவுன்சிலிங் என்றதனுடைய தேவை மிக தீவிரமாக சமூகத்தால் உணரப்பட்டு வருது. இதில் இன்னொரு பக்கம்தான், சந்தோஷமான நிகழ்வுகளோடு ஈடுபட்டு அதனோட வேலை செய்கிறதுக்கு ஏழுமான மனிதனுக்கு கஷ்டமான நிகழ்வுகள் ஏற்பட்ட நேரம், துக்கமான நிகழ்வுகள் ஏற்பட்ட நேரம், அதை எப்படி முகம் கொடுக்கிறது என்று தெரியாமல் இருக்குது. சில நேரம் அவன் விரக்தி அடைகிறான், சில நேரம் அவன் தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணத்துக்கு கூட போகிறான். இலங்கையில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு சொல்வது, இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் கூடுதலாக யுவதிகள் தற்கொலை செய்வத வீதம் அதிகமாக இருக்குது. உலகத்தை பொறுத்தவரையில் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறவங்க இளைஞர்கள், ஆண்கள், கிட்டத்தட்ட 73%. ஏனென்றால் இந்த பிரச்சனையோடு எப்படி வாழ்கிறது என்றது அவங்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்குது. பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது என்று சொல்லி தெரியாமல் இருக்குது. இளைஞர்கள் மாத்திரமா இந்த நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று பார்த்தால், இளைஞர்கள் மாத்திரமில்லை, பாடசாலை செல்கின்ற மாணவர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், சமூகத்தில் எந்த நிலைமையில் உள்ளவர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையான பிரச்சனையால் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. சில நேரம் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும், ஆனால் பெரும்பாலும் இருப்பதில்லை, பெரும்பாலான மனிதர்களுக்கு இருப்பதில்லை. எனவே தான் 3வது நபருடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது. இதில் இன்னொரு பக்கத்தை பாருங்கள், ஒரு உளவல துணை அல்லது ஒரு கவுன்சிலிங்கின் நேரம், ஒரு கவுன்சிலர் செய்கிற வேலை என்ன? எங்களுக்கு தெரியும், நாங்கள் கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம்,
ஒரு மனவெளிச்சி ரீதியாக பாதிக்கப்படுறோம்னு சொல்லுவோம். இந்த நேரம் எங்களுடைய உணர்வுகள் தான் மேலோங்கி இருக்கிறது, எங்களுடைய அறிவு விஸ்டம் என்ற விஷயம் கீழே போயிருக்குது. கவுன்சிலிங் செய்கிற நேரம், உளவளத்துணை செயற்பாட்டில் ஈடுபடுற நேரம், ஒரு உளவளத்துணையாளர் ஒரு ஆலோசனை சொல்கிறவர் செய்கிற முக்கியமான வேலை என்ன, அவருடைய இமோஷன்ஸ் மன உணர்ச்சிகளை குறைச்சி விஸ்டம் எப்படி யோசிக்கலாம், அறிவுபூர்வமாக யோசிக்கலாம் என்று அவருக்கு வழிகாட்டுறது தான். பொதுவாக உளவளத்துணை பல பேர்களால் அழைக்கப்படுறது நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதனுடைய மைய கருத்து என்ன செய்கிறாங்க உளவளத்துணை மூலமாக நீ பார்த்தீங்களா, அவருடைய முக்கியமான வேலையே ஒருவருடைய உள்ளத்தை வளப்படுத்துறது தான், அவற்றிருக்கிற மனோ ஆற்றலை கொடுக்கறது தான். எக்ஸ்ட்ரா ஒரு வேறு விஷயத்தை கொடுக்கறதில்லை, அவர்கிட்டே இருக்கிற ஆற்றல் அவருக்கு கற்றுக் கொடுப்பது தான், அவர்கிட்ட இருக்கிற அந்த கெப்பாசிட்டி அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். அவர்கிட்ட இருக்கிற இன்டர்னல் ரிசோர்ஸஸ் என்ன, அவருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அது அவருக்கு சரியாக அடையாளம் படுத்தி கொடுக்கறது தான். பல அறிஞர்கள் இது சம்பந்தமாக பல வகையான வரைவிலக்கணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் மிகச் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இருக்கிற ஒரே ஒரு உரை விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவர் பிரச்சனையோடு வரார், பிரச்சனையோடு வருகின்ற ஒருவர் அவரை ஒரு கவுன்சிலர் செய்கிற முக்கியமான வேலை அவர் அப்படியே எக்ஸப்ட் பண்ணிக்கொள்வது, ஏற்கிறது, அவரை மதிக்கிறது. இந்த ரெண்டு வேலையும் செஞ்சவுடனே அந்த மனிதருக்கு கவுன்சிலர் ஒரு வகையான உதவியை செய்கிறார். என்ன உதவி என்றால், அந்த மனிதரிடம் அந்த குறிப்பிட்ட மனிதர்கிட்ட இருக்கிற கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம், மன வேதனைக்குள்ளான சில விஷயங்கள் இருக்கலாம், அதை பகிர்ந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். அந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட நபருடைய அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய மனசில் இருக்கிற பாரம் இலகுபடுத்தப்படுகிறது. இந்த நேரம் கவுன்சிலர் செய்கிற ஒரு முக்கியமான வேலை, ஒரு உளவளத்துணையாளர் செய்கிற ஒரு முக்கியமான வேலை, அவரோட உணர்வுகளை அவர் எப்படி உணர்றார், கோவப்படுறாரா, எரிச்சல் படுறாரா, கவலைப்படுறாரா, சந்தோஷப்படுறாரா, என்ன உணர்வுகள், அது சரியாக அவர் புரிந்து கொள்கிறார். அவருடைய ஆசை என்ன, அவருடைய பிரச்சனையிட உண்மை நிலை என்ன என்று சொல்லி சரியாக அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு கவுன்சிலர் விளங்கப்படுத்துகிறார். அவருடைய பிரச்சனையுடைய அளவு என்ன. சில நேரம் நாங்கள் பார்க்கலாம் சமூகத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், அதை பெரிதுபடுக்கிறத பார்க்கலாம். 5 வருஷமாக கல்யாணம் முடித்து ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் ஏசினதே கிடையாது, போடி என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார், அதை பெருசுப்படுத்திட்டு வீட்டுக்கு போகிற ஆக்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம், அதை பெருசுப்படுத்திட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ கவுன்சிலர் செய்கிற முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையுடைய அளவு என்ன, இதை உங்களால் தீர்க்க இயலுமா இயலாதா, உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவாரத்துக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையா என்ற விஷயத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறார், அடையாளப்படுத்தி கொடுக்குறார். அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவாரத்துக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு உளவளத்துணையாளர் ஒரு கவுன்சிலர் வழிகாட்டுறார். இப்போ இங்கே கவுன்சிலர் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான வேலை இருக்குது. கவுன்சிலர் ஒரு நாளும் முடிவெடுத்து கொடுக்க இயலாது. டிசிஷன் மேக்கிங் என்றது கவுன்சிலருடைய ரோல் அல்ல, அவருடைய பொறுப்பு அல்ல, வேலை அல்ல. குறிப்பிட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மனிதர் அவரே முடிவுகள் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு கவுன்சிலர் உதவி செய்யணும். சில நேரம் அவர் எடுத்த முடிவுகளில் சில வகையான மாற்றங்கள் மோடிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருக்கலாம், அந்த வகையில் கவுன்சிலர் அவருக்கு உதவி செய்வார். ஆனால் முடிவெடுக்கிறது அந்த குறிப்பிட்ட நபர் தான். ஏனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், அதுக்கு எந்தளவுக்கு தூரம் கெப்பாசிட்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் தெரியும். நாங்கள் ஒருத்தருக்கு முடிவெடுத்து கொடுத்தா எங்களுடைய நாலேஜ், எங்களுடைய அறிவு, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய கெப்பாசிட்டி, எங்களுடைய இன்டர்னல் ரிசோர்ஸஸ் வச்சு தான் நாங்கள் யோசிப்போம். எனவே அத்தகைய ஒரு வேலையை தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலர் உதவி செய்கிறார். ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு
அந்த குறிப்பிட்ட தீர்மானத்தை செயற்படுத்துறதுக்கு ஒரு கவுன்சிலர் உதவி செய்கிறார். செயற்படுத்துகிற நேரம் சில நேரம் ஒரு சேவை நாடி அல்லது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பவர் பிழை விடலாம். அந்த இடத்துல அவர் மோட்டிவேட் பண்ணுறார், வேறு வகையான தீர்வுகளை நோக்கி போக இயலுமா என்று அவரை வழிகாட்டுகிறார். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட கவுன்சிலருடைய ஒரு முக்கியமான பணி தொடர்ந்தேர்ச்சியாக இவ்வகையான பிரச்சனைகளை அந்த குறிப்பிட்ட நபர் எதிர்கொள்கிற நேரம், அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவாரத்துக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்றதுக்கு முடியும் என்ற நம்பிக்கையை அந்த குறிப்பிட்ட சேவை நாடியில் ஏற்படுத்தி விடுகிறார். கடைசியாக கவுன்சிலர் அவர்கிட்ட சொல்லி அனுப்புவார், இனிமேல் இப்படியான பிரச்சனைகளை உங்களால் கண்டிப்பாக தீர்க்க முடியும். பிரச்சனைகள் வார நேரம், தீர்க்க முடியாத போது அது நீங்கள் யோசிக்கிற நேரம், நான் உங்களுக்கு எப்பவும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தை அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். இதுதான் ஒரு கவுன்சிலிங்கில் நடக்கிற முக்கியமான ப்ராசஸ், ஒரு உளவளத்துணையில் நடக்கிற ஒரு முக்கியமான வேலை. இந்த வரைவிலக்கணத்தை சொன்னவர் அல்போன்ஸ் என்ற ஒரு முக்கியமான உளவியலாளர். சுருக்கமாக சொல்கிறேன்டா, கவுன்சிலிங்கில் என்னென்ன வகையான பிரச்சனைகள் உள்ளடங்குகிறது? எல்லா பிரச்சனைக்கும் கவுன்சிலிங் செய்யலாமா? அப்படி அல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் மூன்று வகையான விஷயங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. நேரடியாக கவுன்சிலிங்கில் ஹெல்ப் எடுக்கிறதுன்னு சொன்னால், முதலாவது அந்த பிரச்சனை உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கணும், நாட் ஃபிசியாலஜிக்கல், ஒன்லி சைக்காலஜிக்கல். நடத்தை ரீதியான பிஹேவியரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், புதிய உறவுகளை ஏற்படுத்துவதில் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனையாக இருந்தால் அது நாங்கள் உளவியல் விஞ்ஞான ரீதியாக அணுகி அவற்றை தீர்ப்பதற்கு வழிகாட்டுதல் தான் இந்த கவுன்சிலிங்கில் செய்கிற முக்கியமான வேலை. இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக கவுன்சிலிங்கில் செய்கிற ஒரு முக்கியமான வேலை தீர்மானம் எடுக்க உதவுதல், ஹெல்பிங் டு டிசிஷன் மேக்கிங். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அது. சில நேரம் நான் என்ன தொழில் செய்யணும், நான் எந்த ஃபீல்டில் படிக்கணும், நான் யாரை கல்யாணம் முடிக்கணும் என்று கூட தன்னுடைய அடிப்படையான விஷயங்களுக்கு கூட சிலதால் தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வீடுகளில் ஒரு மாணவன் ஓலவல் பரீட்சை எழுதி முடிச்சிட்டா அவனை போட்டு எல்லாரும் செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிடுறது. வாப்பா சொல்லுவாங்க நீங்கள் கொமர்ஸ் செய்யுங்கண்டு, உமா சொல்லுவாங்க நீங்கள் பயோ செய்யுங்கண்டு, நானாக ஃபாரின்லேருந்து கால் பண்ணுவார் நீங்கள் ஐடி செய்யுங்கண்டு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் வந்து வேற ஒரு கோர்ஸ் செய்ய போகிறோம்னு சொல்லி, டெக்னிக்கல் கோர்ஸ் ஏதோ செய்ய போகிறோம்ன்ற. யார் ஃபாலோ பண்ணுறது? அப்படி ஃபாலோ பண்ணுறேன்டா, அப்படி ஃபாலோ பண்ணுறேன்டா, எது அவருக்கு பொருத்தமான ஃபீல்டு? யார் தீர்மானிக்கிறது அவரோட ஃபீல்டு? அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்குரிய மற்றவங்க சொல்கிற ஒரு ஃபீல்டு, மற்றவங்க சொல்கிற ஒரு துறையை தெரிவு செய்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குதா? நீங்கள் பார்க்கலாம், ப்ராக்டிக்கலி நீங்கள் யோசித்து பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். அதாவது யாரோ சொன்னாங்கன்றதுக்காக 2 வருஷம் பயோ படித்து போட்டு, 2 முறையும் எக்ஸாம் எழுதி, பயோவில் எந்த மார்க்ஸும் ஒழுங்காக எடுக்காமல், ரிசல்ட்ஸும் ஒழுங்காக ஏ லெவலில் வராமல், அதுக்கு பிறகு ஆர்ட்ஸ் படித்து யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆனவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்டா? அவங்களுக்கு பொருத்தமான, அவங்களோட கெப்பாசிட்டிக்கு பொருத்தமான ஒரு துறையை அவங்க தெரிவு செய்யலைன்றது தான். அது அவங்க ஆரம்பத்திலே தெரிவு செஞ்சிருக்கலாம், அப்போ அநியாயம் அந்த 2 வருஷம் வேஸ்ட் ஆகிருக்காது. ஸோ துறையை தெரிவு செய்கிற நேரம் கூட குறிப்பாக நாங்கள் நிறைய பிள்ளைகள் விடுறோம், தீர்மானம் எடுக்க முடியலை. அதுக்காக தனிய சில வகையான டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு பொருத்தமான ஃபீல்டு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. நீங்கள் எதுக்கு பொருத்தமானவங்க, நீங்கள் எந்த துறை சார்ந்தவங்க, எதில் போனால் நீங்கள் குயிக்காக போகலாம்,
மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வகையில் சின்ன வயசுலேயே இதை கண்டுபிடிச்சி அந்த குறிப்பிட்ட குழந்தையை அது பக்கமே வழி நடத்துகிறாங்க. எங்களுடைய இலங்கை சூழலில் அந்த சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. எல்லோரும் படிக்கிறோமே படிக்கிறோம், யாரோ சொல்கிற ஒரு கோர்ஸை செய்கிறோம், யாரோ செய்கிறாங்கன்றதுக்காக நாங்களும் செய்கிறோம். பொருத்தமாக இருக்குதா? பிறகு ஜப்புக்கு போயிட்டு பார்த்த பிறகு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஜப் சரியில்லை. கொமர்ஸ் படித்து போட்டு சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸராக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. எம்பிஏ படித்து போட்டு சைக்காலஜிக்கல் ஃபீல்டுக்கு வந்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களோட இயல்புக்கு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு பொருத்தமான ஒரு ஃபீல்டு அவங்க தெரிவு செய்யலை. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொருத்தமான விஷயத்தை தீர்மானிக்கிறது எப்படி, டிசிஷன் மேக்கிங் என்றதில் பிழை விடுறாங்க. ஸோ இதுக்கு கவுன்சிலிங்கிறது மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வழிப்படுத்துறதுக்கு. கவுன்சிலிங்கால் கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயம், சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், உதாரணமாக எங்களோட சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து எந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணணும், எந்த அந்தஸ்தில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணணும், எந்த தொழிலில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணணும், எப்படி ஹைட்டில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணணும், எப்படி கலரில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணணும், கல்யாணம் எந்த ஹோலில் நடக்கணும், எந்த கேமராமேன் வரணும், எப்படி கார்டு அடிக்கணும், எங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், எத்தனை சவரன் நகை போடணும், அதெல்லாம் யோசிப்போம், பிளான் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் யோசிக்கிறது இல்லை, அந்த குழந்தைக்கு தன்னுடைய கணவரோடு வாழ்கின்ற பக்குவம் இருக்கிறதா, நாலேஜ் இருக்குதா, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் பற்றி அந்த பெண்ணுக்கு தெரியுமா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் பற்றி அந்த பெண்ணுக்கு தெரியுமா, அந்த ஆணுக்கு தெரியுமா என்று நாங்கள் யோசிக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்போம், ஆனால் லைஃப்பில் அவங்க ஃபெயிலியர் ஆகியிருப்பாங்க. கவுன்சிலிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான நன்மை, அல்லது கவுன்சிலிங்கில் கிடைக்கிற ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல் என்னெண்டா, கற்றுக் கொடுக்குறோம். உங்களுடைய கடமைகளும் பொறுப்புகளும் இதுதான். இதுக்கு நாங்கள் திருமணத்துக்கு முந்தைய உளவளத்துணை என்று சொல்லுவோம். இது எங்கட சொசைட்டியில் இல்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. திருமணத்துக்கு முந்தி அந்த குறிப்பிட்ட சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்கிட்ட போயிட்டு 5 கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது கல்யாணம் முடிக்க போகிறவங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகுதான் அந்த சர்ச்சில் வச்சு அவங்களுக்கு திருமணமே நடக்கும். எங்கட அந்த சிஸ்டம் இல்லை. ஆரம்ப காலத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், முந்தைய காலங்களில் நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலங்களில் எங்களோட கூட்டு குடும்பங்கள் இருந்த முதியவர்கள் அந்த குடும்பங்கள் இருக்கிற இலசுகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த சிஸ்டம் இப்போ இல்லை. யார் சொல்லி கொடுக்குறது? தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தந்தைக்கு வெக்கமாக இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, நோ வே. அவங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் என்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. கவுன்சிலிங் பாவிக்கிற இன்னொரு விஷயம், சில நேரம் உள ரீதியான சில வகையான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். நிறைய வகையான உள பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வகையான உள பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், எல்லாருக்கும் வரது ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், வேலையில் நேரம், வேலை கூடுற நேரம், ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம். அதுக்கு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மெத்தட்ஸ் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. ஒரு ஆளுக்கு பதகளிப்பு கோளாறு வரலாம், ஒரு ஆள் உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை காட்டலாம். ஆனால் டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க, இவருக்கு எந்த டெஸ்டிங் செஞ்சு பார்த்தும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவருக்கு மனசில் பிரச்சனை இருக்கலாம். இப்படி நிறைய வகையான பிரச்சனை, பயம் இருக்கலாம், நிறைய வகையான பயங்கள் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு பாதையோரத்தில் தனியாக போகிறதுக்கு பயம் இருக்கலாம், ஒரு மாடிப்படி ஏற்றுறதுக்கு பயமாக இருக்கலாம், லிஃப்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கலாம், சில வகையான ஊர்வன கண்டா பயமாக இருக்கலாம், பாம்பை கண்டா, தூரத்தில் கண்டா, பேரை சொன்னாலே பயமாக இருக்கலாம், நாயை தூரத்தில் கண்டாலே பயமாக இருக்கலாம், தனியாக ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கலாம், லைட்டு ஓஃபன்னா பயமாக இருக்கலாம், நிறைய வகையான பயங்கள் இருக்குது. இந்த வகையான பிரச்சனைகள் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக உளவளத்துணைன்றது ஒரு பெரிய பிரயோசனமான ஒரு விஷயமாக இருக்கும். அவர் வழிகாட்டலாம் பொருத்தமான ஃபீல்டு, எப்படி நீங்கள் பொருத்தமான ஃபீல்டு தெரிவு செய்கிறது என்று அவருக்கு வழிகாட்டலாம். அவருக்கு ஏற்கனவே அவர் பிரச்சனையில் இருப்பதன் காரணமாக அவரோட மனசில் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கலாம், ஒரு பெரிய பாரம் இருக்கலாம். அந்த பாரத்தை விட்டு அவரை தளர்த்துறதுக்கு கவுன்சிலிங் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொதுவாக கவுன்சிலிங்கில் முக்கியமான 3 நோக்கங்களை பற்றி நாங்கள் பார்க்குறோம்டா. முதலாவது நோக்கம், ஒரு பிரச்சனையிலிருந்து அவரை விடுவித்தல். பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாரா, ஏதாவது உள ரீதியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, அந்த பிரச்சனைக்கு சிகிச்சை அளித்தல் என்றது
ஒரு உளவளத்துறையில் செயற்படுற ஒரு முதலாவது வேலை. ரெண்டாவது வேலை, பிரச்சனை வராமல் முட்டெடுப்பு செய்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஃபேமிலியில் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் இதுதான் ஒரு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்படி தான் நீங்கள் நடந்து கொள்ளணும், இப்படி தான் புரிஞ்சுக்கொள்ளணும், இப்படி தான் ஆண்களுடைய பெண்களுடைய இயல்புகள் வித்தியாசப்படும் பேசிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வராமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மூன்றாவது விஷயம், சில வகையான ஸ்கில்ஸ், சில வகையான திறன்கள் இன்மை காரணமாக ஒரு ஆளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படலாம். ஸோ அவருடைய ஸ்கில்ஸ் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறது? உதாரணமாக நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், பிரச்சனையை தீர்த்தல் என்றது ஒரு முக்கியமான ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் லைஃப் ஸ்கில், வாழ்க்கை திறன்கள் ஒரு முக்கியமான திறன். அது சிலருக்கு இல்லை, பிரச்சனையை தீர்க்க இயலாது, கஷ்டமாக இருக்குது, டென்ஷன் ஆகிடுவாங்க, இரிட்டேட் ஆகிடுவாங்க, எரிச்சல் படுவாங்க, அந்த பிரச்சனையை தீர்க்க இயலாது என்ற விஷயத்தை வேறு வகையில் வெளிப்படுத்துவாங்க, கோபமாக, ஆவேசமாக, ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்கில்லை நாங்கள் எப்படி வளர்க்குறது? இது இந்த வகையான விஷயங்கள் நாங்கள் உளவளத்துறை மூலமாக ஒரு கவுன்சிலிங் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கு கவுன்சிலிங் தேவை? எங்களோட சமூகத்தில் இருக்கிற, நாங்கள் வாழ்கிற சூழல் இருக்கிற ஒரு முக்கியமான தப்பான அபிப்பிராயம், கவுன்சிலிங்க்கு போகிறவங்க யார்? பைத்தியக்காரன், தலைசாரி இல்லாதவன், மூல வேலை செய்யாதவன் என்று பல வகையாக நாங்கள் கருதுகிறோம். கவுன்சிலர்கிட்ட சில நேரம் போகிறத ஒழிச்சு ஒழிச்சு போகிறவங்க இருக்கிறாங்க, சார் நான் வந்தேன்னு சொல்லாதீங்க என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில நேரம் ஒரு ஊரில் நாங்கள் கவுன்சிலிங் செய்கிறோம்னா அந்த ஊரில் வச்சு அவங்க வரமாட்டாங்க, வேறு ஊரில் நாங்கள் செய்கிற நேரம் வந்து சேர்ந்து கொள்வாங்க, ஏன்னா யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்தளவு தூரம் ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயமாக இது. யாருக்கு கவுன்சிலிங்? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களா, எல்லா மனுஷனுக்கும் கவுன்சிலிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருக்கலாம், பாடசாலை மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய டீனேஜ் வயசில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், புலமை பரிசில் பரீட்சை என்ற ஒரு விஷயத்தினால் ஒரு குழந்தை எந்தளவு தூரம் மன அழுத்தத்துக்குள்ளாகுது, அவருடைய பெற்றோர் எந்தளவு தூரம் மன அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லையா? டீனேஜ் வயசில் ஒரு குழந்தை எதிர்நோக்கிற பிரச்சனைகள், அதை ஹேண்டில் பண்ணுறது கவுன்சிலிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த குழந்தையை ஒரு ஓலெவல் பரீட்சை எழுதுகிற நேரம் எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நாங்கள் வழிகாட்ட வேண்டியிருக்கும், கவுன்சிலிங் தேவை. ஒரு மாணவனாக இருக்கலாம், அதுக்கு மேலே ஓலெவல் செஞ்சு முடிக்கலாம், அந்த குழந்தை எந்த ஃபீல்டு தெரிவு செய்கிறது, எது அதுக்கு பொருத்தமான ஃபீல்டு, அவருடைய பொருளாதார வசதிக்கு எது பொருத்தமான ஃபீல், எதுக்கு எது செய்கிறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணும். அந்த குழந்தை அந்த பிள்ளை வந்து ஏ லெவலில் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆகணும் வச்சுக்கலாம், யூனிவர்சிட்டியில் போயிட்டு எதை செய்கிறது, என்ன படிக்கிறது, அங்கே இருக்கிற சூழல் என்ன, அங்கே இருக்கிற ஆட்களோட எப்படி பழகிறது என்ற ஒரு குழந்தை கிராம சூழலிலிருந்து சில நேரம் ஒரு நகர சூழலுக்கு போகிற நேரம் அங்குள்ள ஆட்களோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அவங்களோட மென்டாலிட்டியோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த சூழலோடு எப்படி இசைஞ்சு வாழ்கிறது தெரியாமல் இருக்கலாம், இன்டர்பர்சனல் ஸ்கில் குறைவாக இருக்கலாம், அங்கேயும் நாங்கள் கவுன்சிலருடைய தேவை மிக அவசியமாக இருக்கும். அந்த குழந்தை காலப்போக்கில் தொழிலை தேடலாம், எது பொருத்தமான தொழில், எது உங்களுடைய இயல்புக்கு ஏற்ற தொழில், எது உங்களை வளப்படுத்துறதுக்கு திறன் ரீதியாக வளர்க்கறதுக்கு உகந்த தொழில், அந்த குழந்தைக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டியிருக்கும். அந்த குழந்தை, குறிப்பிட்ட குழந்தை தொழில் செஞ்சு அடுத்த கட்டமாக திருமணத்தில் இணைய விரும்பலாம். ஒரு தந்தையாக திருமணத்தில் இணையிற நேரம் உங்களுடைய இயல்புக்கு பொருத்தமான சோடி என்ன, யார், கிஃபா பொருத்தப்பாடு என்று இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, பொருத்தப்பாடு எந்தளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறாங்க, உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் என்ன, உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசிக்கில் இருக்கிற முரண்பாடுகள் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளணும், கண்டிப்பாக உளவளத்துணை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாயாக மாறுற நேரம், அந்த தாய்க்கு உடலியல் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், அது முதல் முறையாக இருந்தால் ஒரு பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு. தந்தையாக மாறுற நேரம், பொறுப்புகள் கூடுதும். ஒரு குழந்தையை வளர்க்கறது எப்படி, குழந்தையோடு எப்படி நடந்து கொள்ளணும், குழந்தையுடைய ஆற்றலை எப்படி பலப்படுத்தணும், ஒரு பெற்றோருக்கு தேவைப்படலாம், சகோதரியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம்,
பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ஸ் ப்ரொஃபஷனலில் இருக்கலாம், ப்ரொஃபஷன்ஸில் இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் இருக்கலாம், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், யாராக இருக்கலாம், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வரும், அவங்களுக்கும் மன அழுத்தம் வரும், அவங்களுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கும் தன்னுடைய மனசில் இருக்கிற பாரங்களை கொட்ட வேண்டிய தேவை ஏற்படும், குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குது, உளவியல் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லி காட்டுது. எங்கள்கிட்ட இருக்கிற சோஷியல் நெட்ஒர்க் அடையாளப்படுத்தி காட்டுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, உலகத்தில் இருக்கிற 65% இளைஞர்கள் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் விரைப்படையாமை என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் என்ன காரணம் அது வேறு விஷயம், ஆனால் பாலியல் ரீதியாக பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறார்கள். சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை பாருங்கள், நிறைய இருக்குது, எப்படி அதோட கோப்ப பண்ணுறது. கல்விசார் பிரச்சனைகளை பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. காதல் தோல்வியில் பிரச்சனை, அதில் பிரச்சனை இருக்குது. அதனால் பிரச்சனை அடைஞ்சு தற்கொலைக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, வாழ்க்கையை விரக்தியை எடுத்துக்கொள்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, மற்றவங்களை பழிவாங்க துடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. தொழிலில் பிரச்சனை இருக்குது. பொருளாதாரம் மிக முக்கியமான பிரச்சனை சமூகத்தை பொறுத்தவரையில், எப்படி சமாளிக்கிறது. சிலர் இருக்கிறாங்க எந்த தொழிலை செஞ்சாலும் அவங்களுக்கு லாஸ்ட், அப்போ எதுக்கு பொருத்தமான தொழில் என்ன, எப்படி நான் அந்த தொழிலை செய்ய குறிப்பிட்ட தொழிலை நான் விரும்புகிறேன்னா அந்த தொழிலை செய்கிறதுக்கு நட்டிருக்கிற எந்த ஸ்கில் நான் வளப்படுத்தணும், நான் எடுக்கிற எந்த முடிவுகள் பொருத்தமாக இருக்குது. சில நேரம் அவர் நினைப்பார் நான் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும்னு சொல்லி, ஆனால் அவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். ரைட், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கலாம். நீங்கள் அவதானித்து பார்க்கலாம், அண்மை காலங்களில் இலங்கையில் செய்யப்பட்ட ஆய்வுகள் எங்களுக்கு தெளிவாக சொல்ல ஒரு முக்கியமான விஷயம்தான். குறிப்பாக ஸ்கூலில் இருக்கிற இளைஞர்கள், பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் நிறைய வகையான போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் இருந்து எடுக்கப்பட்ட 60 மாணவர்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுங்கிறார், அந்த 60 பேரில் கிட்டத்தட்ட 38 பேர் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சில நேரம் பியராக இருக்கலாம், சில நேரம் சில வகையான பாக்கு வகைகளாக இருக்கலாம், சில வார தூள் என்று சொல்லுவோம் ஹென்ஸ் அதுவாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக உளவல துணைவது அவசியமாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு சில நேரம் ஒரு கேள்வி வரலாம், இது காலாகாலமாக இருந்ததா என்று யோசித்து பார்க்குற நேரம், காலாகாலமாக இருந்தது ஆனால் அவருடைய செட்டப் வித்தியாசமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் கவுன்சிலர்ஸ், அது உளவல துணையாளர்கள் உளவியலாளர்கள் என்று சொல்லி யாருமே இருக்கல. அந்த காலத்தில் இருந்தது முதியவர்கள், அனுபவசாலிகள், பள்ளி தலைவர்கள், சமூகத்தில் முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க வழிகாட்டுறதுக்கு. சமூகத்தில் பிரச்சனை வார நேரம், குடும்பங்களில் பிரச்சனை வார நேரம் வழிகாட்டினாங்க. கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்த நேரம் அந்த குறிப்பிட்ட கூட்டு குடும்பத்தில் இருந்த தலைவர், வாப்பா அல்லது வா அப்பா யாராவது கைட் பண்ணியிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஊருக்கு தலைவர் இருப்பாங்க, ஊர் தலைவர் வழிகாட்டுவார். இந்த குறிப்பிட்ட மதத்தலைவர்கள்னு சொல்லுவோமே, பள்ளிவாசல் தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் வழிகாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தனி குடும்பமாக நியூக்ளியர் ஃபேமிலி கரு குடும்பமாக மாறிட்டோம். வாப்பா உம்மா பிள்ளைகள், உம்மாக்கும் பாப்பாக்கும் சப்ஜெக்டே தெரியாது, பிள்ளையை எப்படி வழிகாட்டுறது. ஸோ மிக முக்கியமான தேவை, இந்த உளவலத்துடைய தேவை மிக முக்கியமாக இருக்கிறது. கலாச்சாரம், சமூக கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பாருங்கள், அவங்களுடைய மனப்பாங்கில் மாற்றம் இருக்குது, நடை உடை பாவனையில் மாற்றம் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அவங்களோட சிந்தனை பாங்கில் மாற்றம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அல்லது மேற்கத்திய நாகரிகத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க, பாய் ஃப்ரெண்ட், லிவிங் டுகெதர், ரைட், உடையாக இருக்கலாம், சோஷியல் நெட்வொர்க்காக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், எல்லா வகையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், இலங்கையில் அதிகரித்து வர்றது ஒரு முக்கியமான பிரச்சனை ஓல்டேஜ் ஹோம். வெஸ்டர்னில் போல மேற்கத்தியத்தை போல தன்னுடைய பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு நேரம் இல்லை. ஸோ மாற்றங்கள் நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடக்குது, கலாச்சார மாற்றம், சமூக ரீதியான மாற்றங்கள். ஸோ இதனால் கண்டிப்பாக உளவலத்தினுடைய தேவை கூட்டிகிட்டே இருக்குது. குடும்ப கட்டமைப்பில் மாற்றம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெற்றோருடைய பிள்ளைகளுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில நேரம் சில வீடுகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம், தந்தை முன்வாசல் வழியாக உள்ளுக்கு வர நேரம்
மகன் வந்து பின்வாசல் வழியாக வெளியில் போயிடுவார். எப்போயாவது பாப்பாவோடு வந்து உட்காந்து கதைக்கிறதே இல்லை, என்னுடைய தேவைகளை ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. யாரோ உமா மூலமாக சில நேரம் தேவைகளை வெளிப்படுத்துவார். பெற்றோர் பிள்ளைக்கும் இடையில் உறவு தூரமாக இருக்குது, கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிஸி லைஃப். சில நேரம் பேரண்ட்ஸும் மிச்சம் பிஸியாக இருக்கிறாங்க, அல்லது பிள்ளைகளும் பெற்றோர்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் அல்லது குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு இடையில் ஒரு வகையில் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ், ஒரு இடைவெளி இருக்குது. யாரும் யாரோடையும் உட்காந்து பேசுகிறதுக்கு, தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொள்றதுக்கு, தன்னுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்றதுக்கு நேரம் கொடுக்கறதில்லை, யாருக்கும் நேரம் இல்லை. இன்றைய சமூகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனை, அண்மை காலத்தில் இலங்கையில் நடந்த பிரச்சனை பாருங்கள், சைல்டு அபியூஸ், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரிச்சுட்டே வருது. நாளைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அந்நிய அதாவது வெளிநாட்டவர்களுடைய வருகை, சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது, வருகை ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டுக்கு ஒரு அந்நிய செலாவணியை பெற்றுத்தருது என்று சொன்னால் கூட, மறுபக்கத்தில் அவங்களுடைய கல்ச்சர் எந்தளவு தூரம் பாதிச்சிருக்குது, எங்களோட கல்ச்சர், எங்களோட ஸ்ரீலங்கன் கல்ச்சரை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது, கரையோரத்தில் இருக்கிற இலங்கை வாழ் மக்களுடைய கலாச்சாரத்தை பற்றி பாருங்கள், சிதைவடைஞ்சிருக்குது. கரையோரத்தில் இருக்கிற நிறைய சிறுவர்கள் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. டிசாஸ்டர்ஸ் சமூகத்தில் நடக்கிற நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்மை காலமாக கடந்த 10-15 வருஷங்களாக இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்களாக இருக்கலாம், உலகத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களாக இருக்கலாம், நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே வருது. நாளுக்கு நாள் அழிவுகள் கூட்டிகிட்டே வருது, விபத்துக்கள் அதிகரிச்சுட்டே வருது. அப்போ இதெல்லாம் வேண்டி நிற்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் கவுன்சிலிங் தேவைன்றதுக்கு. அது மாதிரி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. ஸோ வேலை இல்லாத பிரச்சனை கூட்டிகிட்டு வருது. இலங்கையை பொறுத்தவரையில் பட்டதாரிகள் எத்தனையோ 1000 பேர் இன்னும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. தொழில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் பொருத்தமான தொழில்கள் கொடுக்கப்படுவதில்லை. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எங்களோட சமூகத்தில். கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பாருங்கள், உடல் உளரீதியான குறைபாடுகள் சமூகத்தில் அதிகரித்து கொண்டே வருது. அது சில நேரம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அல்லது உள நோயாளிகளாக இருக்கலாம், கூட்டிகிட்டே வராங்க. அதிகரித்து வர குற்றச்செயல்கள், இன்க்ரீஸ்டு க்ரைம்ஸ் ரேட் நீங்கள் பார்க்கலாம், அதிகரிச்சுட்டே வருது. உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. ஆன்மீக ஒழுக்க விழுமியங்கள் இருந்து தூரமாதல் எங்களோட சமூகம், எங்களுடைய இளைஞர் சமூகமாக இருக்கலாம், எங்களோட சமூகம் ஆன்மீகம் என்ற விஷயத்திலிருந்து தூரமாக இருக்குது. அதிலிருந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஸோ விரக்தி வார நேரம், பிரச்சனைகள் வார நேரம், அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா செய்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்கிட்ட கேட்குறதாண்டு கூட சில நேரம் யோசிக்கிறாங்க. ஸோ இப்படியான பிரச்சனைகள் நிறைய கூடிட்டே வருது. சார், நான் மேலே சொன்ன எல்லா காரணங்களும் சொல்லுவார ஒரு முக்கியமான விஷயம்தான் உளவளத்துணை என்ற விஷயம், கவுன்சிலிங் என்ற விஷயம் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான ஒரு தேவையாக மாறியிருக்கு. அது எந்த சாராராக இருக்கலாம், சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக மாறியிருக்குது, ஒரு அடிப்படையான விஷயமாக மாறியிருக்கு. இது இலங்கையில் தான், இப்போ இலங்கையில் பொறுத்தவரையில் இது ஒரு வளர்ந்து கொண்டு வர ஒரு துறை, ஆனால் மேற்கத்தியத்தை பொறுத்தவரையில் இது வளர்ந்து ஒரு துறை. இந்த வேலையை செய்கிறதுக்கு, சமூகத்துக்கு தேவையான இந்த சேவையை செய்கிறதுக்கு துறை சார்ந்த இந்த ஃபீல்டில் படித்து முறையாக கற்று தேவையான ட்ரைனிங் எடுத்த நிறைய கவுன்சிலர்ஸ் தேவைப்படுறாங்க. ஆனால் நாங்கள் சமூகத்தினுடைய ஒரு இக்கட்டான நிலை, ஒரு பரிதாபகரமான நிலை என்னென்றால், சமூகத்தில் கவுன்சிலர்ஸ் என்று சொல்கிறவங்க நிறைய பேர் சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எந்த வகையான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸும் இல்லாமல், எந்த வகையான தேவையான ட்ரைனிங்கும் இல்லாமல், எந்த வகையான பயிற்சிகளும் இல்லாமல் சமூகத்துக்கு தேவை என்ற ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்து சமூகத்தை போட்டு ஏமாற்றிட்டுருக்கிறாங்க. இதாக சரியாக இனம் காணும் சமூகம், யார் உண்மையான கவுன்சிலர்ஸ், யார் குவாலிஃபைட் கவுன்சிலர்ஸ், யார் ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ், இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கவுன்சிலர் அல்லது ஒரு உளவியலாளர்
அல்லது ஒரு மனநல மருத்துவர் என்றவர் யார், அவருக்கு தேவையான தகுதிகள் என்ன, எப்படி இருந்தால் நாங்கள் அவரை கவுன்சிலர்னு சொல்லுவோம், எப்படி இருந்தால் நாங்கள் ஒரு உளவியலாளர்னு சொல்லுவோம், எப்படி இருந்தால் ஒரு மனநல மருத்துவர்னு சொல்லுவோம், இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.